வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். திருப்பாடல் 37 வசனம் 23. தாம் உகவை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். ஆக நம்முடைய வாழ்வு இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும் பொழுது நம் காலடிகள் தடுமாற விடமாட்டார் இறைவன். மாறாக நம் காலடிகளை உறுதிப்படுத்துவார், நம் வாழ்வை நிலைநிறுத்துவார், தம் கையால் நம்மை தாங்கிக் கொள்வார், தூக்கி நிறுத்துவார். நாம் வீழ்ந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டோம், இறைவன் நம்மை தூக்கி நிறுத்துவார். இயேசுவில் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட வார்த்தை! ஆக ஆண்டவருக்கு உகந்ததாக நம் வாழ்விருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் மகிழ வேண்டும், உவகை கொள்ள வேண்டும். அப்படிதான் சொல்றாங்க, உவகை அப்படின்னா மகிழ வேண்டும். ஆக ஆண்டவருக்கு விருப்பமானதாக, ஆண்டவருக்கு மகிழ்ச்சியானதாக நம்முடைய வாழ்வு அமையும் பொழுது நாம் வீழ்ந்து போக மாட்டோம்,
நாம் அழிந்து போக மாட்டோம், வாழ்வு பெறுவோம், இறைவனின் இரக்கத்தை முழுமையாய் பெறுவோம். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் மிகவும் சிறப்பாக இந்த நேரத்தில் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு வீழ்ந்து கிடக்கிற மக்களை, துன்பத்தில் துவண்டு போன மக்களை, சோதனையில் வேதனையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை, ஐயோ என்று தங்கள் வாழ்வையே இழந்து விட்டதா கடைக்கோடியில் புறந்தள்ளப்பட்ட மக்களை எல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபிப்போமா. அப்பா, இந்த ஏழை மக்கள் கூவி அழைக்கிறார்கள் அப்பா. தங்களுடைய துன்பத்திலும் தங்களுடைய வேதனையிலும் சோதனையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சோர்விலும் உண்மையை நம்பி இருக்கின்றார்கள் அப்பா. அவர்கள் வாழ்வு உமக்கு உவை கொள்வதாக இருக்கட்டும், உவகை கொள்வதாக இருக்கட்டும். நீர் அவர்களில் மகிழ்ச்சி கொள்ளட்டும் இறைவா. அவர்கள் வாழ்வு நிலையை மாற்றும், அவர்களை தூக்கி நிறுத்தும் அப்பா. அவர்கள் வீழ்ந்து கிடக்கின்ற அந்த நிலையிலிருந்து அவர்களை தூக்கி நிறுத்தும் அப்பா. நலமான வாழ்வை அவர்களுக்கு கொடுமப்பா, நலமான வாழ்வை அவர்களுக்கு கொடுமப்பா. அவர்கள் காலடிகளை உறுதிப்படுத்தும் அப்பா. அவர்கள் வாழ்வில் நன்மையானதை தேட, நன்மைகள் செய்ய, தீய வழிகளை விட்டு விலகி, தீய சிந்தனைகள் நாட்டங்கள் அத்தனைகளிலிருந்து விலகி, உமது அருள் ஆசிரார் உமது அபிஷேகத்தால் ஆவியானவருடைய வல்லமையால் நன்மையானதை கண்டு நல்லவற்றை கற்றுக்கொண்டு நல்லதை செய்து இந்த நல்லதொரு சமுதாயத்தை படைத்திட அவர்களையும் ஒரு கருவியாக நீ பயன்படுத்துமேப்பா. எங்களையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பா. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.